ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி உடனே கொண்டு வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா TNPSC ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட்டுக்கான வேகன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டைரக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் இதுக்கு வந்து எந்த விதமான இன்டர்வியூ வந்து எதிர்பார்க்க முடியாது, டைரெக்டாகவே எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்றைக்கு வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 25 ஏப்ரல் மாதம் வந்து அடுத்த வருஷம் 2020 வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 25th and 26th அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 8 இருக்கும் சப்மிஷன் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட் நமக்கு தெரியும், TNPSC.government.in தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ அந்த சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 9 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவைலபிள் இருக்கும், நோட்டிஃபிகேஷனும் வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ரிசர்வேஷன் எப்படி, எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எப்படி, பேமெண்ட் ஃபீஸ் எப்படி அப்படின்றத பற்றின டீட்டெயிலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பற்றி தான் இருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பியும் ஒரு வீடியோ போடுவோம், அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனை எடுத்து பார்க்கும்போது அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் உதவி இயக்குனர் பணிக்கு வந்து மாத சம்பளம் வந்து 15,600 ரூபாயிலேருந்து 39,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகவியல், கணிதம், புள்ளியியல் அது போன்ற வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அதுவும் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டிகிரி கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு என்ன சேலரி சொல்லியிருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் டிகிரியின் முதுநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும். எதில் வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல், கணிதம், புள்ளியியல் இது ரிலேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து வாங்கியிருக்கணும். இதுக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா 15,500 ரூபாயிலேருந்து 39,100 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து அவைலபிள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து உதவி இயக்குனருக்கான வேகன்சிக்கான டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 42 வந்து ஜென்ரலுக்கு சொல்லியிருக்காங்க, 45 வந்து SC/ST சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் TNPSC அஃபிஷியல் சைட்டில் வந்து இது ரிலேட்டடாக சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சொன்ன நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிள் இருக்க சொன்ன அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடாக பிஃபோராகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிஃபைடாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா ரெடியாக இருங்க, இந்த 9 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லுமே ரீட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குவாலிஃபைடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள வந்து அலர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், இது வந்து 9 வர இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இதற்கான ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்தே வந்து அந்த சிலபஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.